வெல்கம் டு லடூஸ் கிச்சன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடயே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம லட்டூஸ் கிச்சனில் உணவே மருந்து என்ற தலைப்பில் ஹெல்த் பெனிஃபிட் டிப்பாக பார்க்க போகிறது. செம்பருத்தி பூவின் மருத்துவ குணங்களை பற்றி தாங்க. தினமும் நம்ம செம்பருத்தி பூவை எடுத்துக்கிட்டோம்னா அதிக அளவில் நன்மைகள் நமக்கு கிடைக்கும். முதன்மையாக இருக்கும் பயன், செம்பருத்தி பூ இதய நோய் அணுகாமல் தடுக்கும் அற்புத டானிக். செம்பருத்தி பூவை பசுமையாகவோ காய வைத்து பொடி செய்தோ வைத்து கொண்டு பாலில் கலந்து காலை மாலை வேளைகளில் குடித்து வர இதய பலவீனம் தீரும். அடுத்ததா, உடல் சூடு காரணமாக பலருக்கு வாய்ப்புண் வயிற்றுப்புண் உண்டாகும். அவர்கள் தினமும் 10 பூவின் இதழ்களை மென்று சாப்பிட்டால் புண்கள் ஆறும். ஒரு மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும். செம்பருத்தி பூ குளிர்ச்சி பொருந்தியது. சருமத்திற்கு இதமும் சுகமும் அளித்து இரத்தத்தை சுத்தம் செய்து உடலை பளபளப்பாக்கும். செம்பருத்தி பூக்களை அரைத்து தலையில் தடவி ஊற வைத்து குளிக்க தலையில் பெயின்கள் குறையும். செம்பருத்தி பூ உடல் வெப்பத்தை அகற்றி குளிர்ச்சியை உண்டாக்கும். கருப்பை நோய்கள், இதய நோய்கள், இரத்த அழுத்தம் போன்றவைகளுக்கு சிறந்த நிவாரணியாகும். செம்பருத்தி பூவின் இதழ்களை 200 மில்லி நீரில் கொதிக்க வைத்து காலை நேரத்தில் அருந்தி வந்தால் இரத்த அழுத்தம் சீராகும். செம்பருத்தி அல்லது செவ்வரத்தை ஹைபிஸ்கஸ் ரோசா செனென்சிஸ் என்பது இந்திய இலங்கை போன்ற வறல் வலய இடங்களில் வளரும் தாவர இனமாகும். இது செடி இனத்தை சார்ந்தது. இதன் பூ மருத்துவ குணங்களை கொண்டதாகும். இது கிழக்கு ஆசியாவில் தோன்றிய ஒரு தாவரமாகும். இது சீன ரோஜா எனவும் அழைக்கப்படுகிறது. இது மலேசியாவின் தேசிய மலராகும். இது பொதுவாக அழகு தாவரமாக வளர்க்கப்படுகிறது. இந்த செம்பருத்தி பூவில் ரொம்ப சத்து நிறைஞ்ச ஒரு ரிஃப்ரெஷிங் ட்ரிங்காக இருக்கிற ஒரு செம்பருத்தி பூட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இதுக்கு நான் இப்போது செம்பருத்தி பூ ஒரு 5-6 செம்பருத்தி பூ எடுத்துருக்குறேங்க. தேன், புதினா இலை, நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம இந்த கண்ணாடி ஜாரில் தான் நான் இப்போது டீ செய்ய போகிறேன். இதுக்கு நான் மொதல் இப்போ செம்பருத்தி பூவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. சுத்தமாக கழுகிக்கணுங்க. முதல் அந்த பின்னாடி இருக்கிற அந்த பச்சை தண்டையெல்லாம் நம்ம எடுத்துடலாங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாங்க. அதோட அந்த மேலே இருக்கிற அந்த மகரந்தத்தையும் நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாங்க. அப்படி நம்ம ஒரு 5 பூ அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கண்ணாடி ஜாரில் 5 பூ அதில் சேர்த்துக்கலாங்க. உள்ளே போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை நான் ஒரு 200 ml தண்ணி அதில் ஊற்றிக்கிறேங்க. பாருங்கள், நல்லா கொதிக்கிறப்போ ஊற்றினோம்னா அந்த கலரே சீக்கிரம் சேஞ்ச் ஆயிரும். நல்ல பர்பிள் கலர் மாதிரி வந்துடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், கலரே நல்லா மாறிடுச்சு. இதில் ரிஃப்ரெஷுக்காக கொஞ்சம் புதினா இலையை சேர்த்துக்கலாங்க. அது புதினா லீவ்ஸ் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குங்க. நம்ம டீ கூட சேர்த்தியில் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் இப்போ டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் சுகருக்கு பதிலாக தேன் கலந்துக்கிறேங்க. இப்போ தேன் பிடிக்காதவங்க நாட்டு சர்க்கரையும் கலந்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாங்க. இப்போ எல்லாமே சேர்ந்து நம்ம ஹைபிஸ்கஸ் டீ ரெடி ஆயிடுச்சு. கலரே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த செம்பருத்தி டீயை தினமும் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங் ட்ரிங்காக எடுத்துக்கலாங்க. இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குங்க. தினமும் சாப்பிட்டு வந்தால் உடலில் இருக்க பல வியாதிகள் நமக்கு நீங்குங்க. சுவையான செம்பருத்தி டீ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள்லாம் தினமும் சாப்பிடுங்க. கருப்பை பாதிப்பினால் கருவுறாமல் இருப்பவர்களுக்கும் வயது அதிகம் ஆகியும் கரு உருவாகாமல் இருக்கும் பெண்களுக்கும் செம்பருத்தி பூ சிறந்த மருந்தாகும். செம்பருத்தி பூவின் இதழ்களை அரைத்து மோரில் கலந்து தினமும் சாப்பிட்டு வந்தால் வெகு விரைவில் கருப்பையில் உள்ள நோய்கள் குணமாகும். மாத விலக்கு காலங்களில் ஏற்படும் உபாதைகளும் குறையும்.
செம்பருத்தி பூ சாறுடன் சம அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து வாணலியில் இட்டு காய்ச்சி வடிகட்டி கண்ணாடி பாட்டில்களில் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த எண்ணெயை தினமும் தலைக்கு தடவி வந்தால் தலைமுடி கருத்து அடர்த்தியாக வளரும். செம்பருத்தி பூவில் நச்சுக்களை அழிக்கும் வேதிப்பொருட்கள் அதிகம் உள்ளது. தினமும் காலையில் செம்பருத்தி பூக்களின் இதழ்களை நன்கு மென்று சாப்பிடுபவர்களுக்கு இரத்தத்தில் கலந்திருக்கும் நச்சுகள் அனைத்தும் நீங்கி இரத்தம் சுத்தமாகி உடலை புத்துணர்ச்சியுடன் இருக்க செய்கிறது. இரத்தம் விருத்தியாவதற்கும் உடலின் பலதுக்கும் இரும்பு சத்து மிகவும் அவசியமாக இருக்கிறது. செம்பருத்தி பூக்களுடன் சம எடை அளவு மருதம் பட்டைத்தூள் கலந்து ஒரு தேக்கரண்டி அளவு காலை மாலை சாப்பிட இரத்தத்தில் இரும்பு சத்து அதிகரிப்பதோடு இரத்த சோகை நோய் குறையும். இவ்வளவு நன்மைகள் உள்ள செம்பருத்தி பூவை தினசரி நாம் எடுத்துக்கொண்டு நம் வாழ்வில் வளம் பெறுவோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி.